வணக்கம். 9வது வகுப்பு தமிழ் இயல் 4 விண்ணையும் சாடுவோம் விரிவானம். அதில் வந்து நம்ம சிவன் அவர்கள் வந்து அவர்களுடைய தொழில் அனுபவம், வாழ்க்கை அனுபவத்தை பற்றி சொல்கிறார். அவரை பற்றியும் நாம் படித்தோம். அடுத்ததாக அவர் வந்து அப்துல் கலாம் ஐயா அவர்களை பற்றியும், விக்ரம் சாராபாய் அவர்களை பற்றியும், வளர்மதி அவர்களை பற்றியும் சொல்லியதை இந்த இதற்கு முன்னாடி பகுதி 1-2 பார்த்தோம். இப்பொழுது பகுதி 3 வந்து நாம் வந்து செயற்கைக்கோளை வந்து உருவாக்குவதில் வந்து அடைந்த முன்னேற்றத்தினை அதனை செலுத்தும் தொழில்நுட்பத்தில் வந்து அடையவில்லை என்ற கருத்தை எப்படி பார்க்கிறீர்கள் என்ற கருத்துக்கு சிவன் அவர்கள் என்ன பதில் சொல்லுகிறார் அப்படின்னு நம்ம பகுதி 3 வந்து பார்க்க போகிறோம். நன்றாக கவனியுங்கள் மாணவர்களே. இதை நன்றாக புரிந்து கொண்டு எப்படியெல்லாம் செயற்கைக்கோள் விண்ணில் செலுத்தப்படுகிறது, அதனுடைய தொழில்நுட்பங்கள் எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், இது ஒரு அப்படி வந்து இது வந்து தொழில்நுட்பத்தில் வந்து நம்ம இன்னும் முன்னேற்றம் அடையலை அப்படிங்கிறது வந்து ஒரு தவறான கருத்து. விண்வெளி துறையில் வந்து 3 வகையான தொழில்நுட்பங்கள் இருக்கின்றன. செயற்கைக்கோளை வந்து ஏவுவதற்கான தொழில்நுட்பம், செயற்கைக்கோளை ஏற்றிச் செல்லும் ஏவு ஊர்தி, அந்த ஏவு ஊர்தியிலிருந்து விடுபட்ட செயற்கைக்கோள் தரும் செய்திகளை பெற்று அதை வந்து பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு வந்து கொண்டு வருதல். இந்த 3 கூறுகளுக்கும் தேவையான அனைத்து மூலப்பொருட்களையும் தொழில்நுட்பங்களையும் இந்தியாவிலேயே உருவாக்கி இருக்கின்றோம். பாருங்கள், இந்தியாவில் தான் இவ்வளவும் உருவாக்கப்படுகிறதாம். நம்ம விண்வெளி துறையில் வந்து இந்தியா தன்னிறைவு பெற்றுவிட்டது என்பதே உண்மை. இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது இந்தியா தன்னிறைவு பெற்றுவிட்டது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ளலாம். அதுவும் ஒரு உண்மை அப்படின்னு அவர் அழகாக சொல்லியிருக்கிறார். அடுத்ததாக பார்த்தோம் என்றால், உலகிலேயே இந்தியா குறைந்த செலவில் செயற்கைக்கோளை விண்வெளியில் நிறுவுகிறது. இதை வந்து எப்படி சாத்தியப்படுத்தியீர்கள், இதை வந்து நீங்கள் எப்படி செஞ்சீங்க அப்படின்னு அவங்க கேட்ட கேள்விக்கு இவர் வந்து என்ன சிவன் அவர்கள் என்ன பதில் சொல்கிறார் என்பதை நாம் அடுத்த வரிகளில் வந்து காணப்போகிறோம். தொழில்நுட்பம் வந்து நாளுக்கு நாள் மாறிக்கொண்டே வருகிறது. குறைந்த செலவில் நிறைந்த பயனை பெறுவது சிறப்பானது. இப்போ வந்து செலவை வந்து குறைப்பதில் பல வழிகள் இருக்கின்றன அப்படித்தானே. அதில் வந்து தற்போது மறுபயன்பாட்டிற்கு ஏற்ற ஏவு ஊர்திகளை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அந்த முயற்சியில் வந்து முதல் கட்டத்தை வந்து வெற்றிகரமாக கடந்து விட்டோம். இன்னும் சில ஆண்டுகளில் வந்து மறுபயன்பாட்டு ஏவு ஊர்திகளை வந்து உருவாக்குவதில் வந்து வெற்றி பெற்று விடுவோம். அதனால் நம்ம எப்பொழுதும் வெற்றி பெற்று கொண்டே தான் இருக்கிறோம், இனிமேலும் வெற்றி பெறுவோம் அப்படின்னு அவர் அழகாக சொல்லுகிறார். அடுத்ததாக, அதிக எடை கொண்ட செயற்கைக்கோள்களை அவற்றின் வட்டப்பாதையில் வந்து நிறுவ பிற நாடுகளைத்தான் சார்ந்திருக்கிறோம் இல்லையா அப்படின்னு அவங்க கேட்குற கேள்விக்கு ஐயா என்ன பதில் சொல்கிறார் என்பதை நாம் பார்ப்போம். உண்மைதான், கூடிய விரைவில் வந்து இந்த நிலையில் வந்து நம்ம மேம்பாடு அடைந்து விடுவோம். ஏன்னா இப்போ வந்து மற்ற நாடுகளை தான் நம்ம நம்பியிருக்கோம், பிற நாடுகளை சார்ந்திருக்கிறோம். ஆனால் சீக்கிரத்தில் என்ன செய்வோம், நம்மளே மேம்பாடு அடைந்து விடுவோம் அப்படின்னு GSLV Mark 2 ஏவுகணை 2.25 டன்களிலிருந்து 3.25 டன்கள் சுமக்கும் திறன் கொண்டதாக மாற்றப்படும். அதில் வந்து GSLV Mark 3 ஏவுகணையின் சுமக்கும் திறன் வந்து 3 டன்களிலிருந்து 6 டன்களாக அதிகரிக்கப்படும். அடுத்து பார்த்தோம் என்றால், சந்திராயன் வந்து 1 நம்ம வந்து விண்வெளி துறைக்கு பெரிய புகழை கொடுத்தது. இப்பொழுது வந்து சந்திராயன் 2 பணி என்ன, 1 வந்து என்ன செஞ்சது விண்வெளி துறைக்கு வந்து அது பெரிய புகழை கொடுத்துச்சு. அப்போ 2வது சந்திராயன் 2 வந்து அதனுடைய பணி என்ன அப்படின்னு கேட்ட கேள்விகளுக்கு அவர் என்ன சொல்கிறார் என்பதை இந்த வரிகளில் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், சந்திராயன் 1 நிலவின் புறவெளியை ஆராய்வதை நோக்கமாக கொண்டது. சந்திராயன் 1 பணி என்னவா, நிலவினுடைய புறவெளியை வந்து ஆராய்வதை நோக்கமாக கொண்டதாம். செயற்கைக்கோளை வந்து நிலவில் இறக்குவதன் விளைவை ஆராய்ந்து பார்த்துவிட்டோம். அடுத்து சந்திராயன் 2 அதனுடைய பணி, ஆய்வு பயண ஊர்தி இறங்குதலை நிலவின் மேற்பரப்பில் வந்து துல்லியமான கட்டுப்பாடுகளின் மூலம் செயல்படுத்த உள்ளோம். அதிலிருந்து ரோவர் எனப்படும் ஆராயும் ஊர்தி, ரோவருங்கிற ஆராயும் ஊர்தி வந்து ரோபோட்டிக் அதனுடைய தொழில்நுட்ப உதவினால் தானாகவே வெளிவந்து நிலவில் இறங்கி
14 நாட்கள் பயணிக்கும். இதுதான் நம்ம சந்திராயன் டூனுடைய பணிகள் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அடுத்து பாருங்க, பல்வேறு பரிசோதனைகளை அங்கு மேற்கொள்ளும். அது வந்து என்ன செய்யுமா, அங்கே பல்வேறு பரிசோதனைகளை வந்து மேற்கொள்ளுமாம். அதற்கான ஏற்பாடுகள் வந்து முழுவதும் முடிந்துவிட்டன. சந்திராயன் டூவில் நிலவில் இறங்கும் இடத்தை கூட தீர்மானித்து விட்டோம். சந்திராயன் டூ வந்து நிலவில் வந்து எங்கே இறங்கும் அப்படிங்கிற இடத்தை கூட நாங்கள் தீர்மானித்து விட்டோம் அப்படின்னு அழகாக சொல்லுகிறார். அதுக்கு முன்னாடி அருணன் சுப்பையா அப்படிங்கிற விண்வெளி ஆய்வு மையத்தினுடைய அறிவியலாளரும் திட்ட இயக்குனரும் ஆவார். யார்? அருணன் சுப்பையா வந்து இந்திய விண்வெளியினுடைய ஆய்வு மையத்தின் அறிவியலாளரும் திட்ட இயக்குனரும் ஆவார். இவர் வந்து திருநெல்வேலி மாவட்டத்தின் ஏர்வாடி அருகில் உள்ள கோதைசேரி என்னும் ஊரைச் சேர்ந்தவர். பாருங்க, திருநெல்வேலி மாவட்டத்தின் ஏர்வாடி அருகில் உள்ள கோதைசேரி என்னும் ஊரைச் சேர்ந்தவர். இயந்திர பொறியியலில் பட்டம் பெற்று 1984 திருவனந்தபுரத்தில் உள்ள விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தில் பணியில் சேர்ந்து தற்போது பெங்களூரில் உள்ள இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தில் பணிபுரிகிறார். யார்? அருணன் சுப்பையா அவர்கள். 2013 மங்கள்யான் செயற்கைக்கோளை உருவாக்கிய இந்தியாவின் செவ்வாய் சுற்றுக்கலன் திட்டத்தின் திட்ட இயக்குனராக இருக்கின்றார் அருணன் சுப்பையா அவர்கள். அடுத்ததாக மயில்சாமி அண்ணாதுரை அவர்களை பார்த்து அடுத்த அட்டவணையில் நாம் பார்த்து செல்வோம். இளைய கலாம், இளைய கலாம் என்று அன்புடன் அழைக்கப்படும் இவர், இளைய கலாம் என்று அழைக்கப்படும் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி வட்டம் கோதவாடி என்னும் சிற்றூரில் பிறந்தவர். அவர் எங்கே பிறந்தார் என்பதை நல்ல ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். இவர் வந்து மேல்நிலை வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் தமிழ் வழியில் படித்தவர். இதுவரை 5 முனைவர் பட்டங்கள் பெற்றுள்ளார். 1982 இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தில் பணியில் சேர்ந்த இவர் தற்போது இயக்குநராக பணிபுரிகிறார். நம் நாடு நிலவுக்கு முதன் முதலில் அனுப்பிய ஆய்வுக்கலம் சந்திராயன் 1 திட்டத்தின் திட்ட இயக்குநராக பணியாற்றியவர். சந்திராயன் 2 திட்டத்திலும் பணியாற்றி வருகிறார். சர்சிவி ராமன் நினைவு அறிவியல் விருது உள்ளிட்ட பல விருதுகளை பெற்றவர். நாம் தமது அறிவியல் அனுபவங்களை கையெருகே நிலா என்னும் நூலாக எழுதியுள்ளார். மயில்சாமி அண்ணாதுரை அவர்களை பற்றி நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்ததாக விண்வெளித்துறையில் உங்களினுடைய எதிர்கால செயல் திட்டம் என்ன அப்படின்னு வினாக்கு சிவன் அவர்கள் என்ன பதில் சொல்கிறார் என்பதை நாம் பார்க்கலாம். 3 ஆண்டுகள், 7 ஆண்டுகள், 15 ஆண்டுகள் என இஸ்ரோவில் 3 வகையான திட்டங்கள் எப்போதும் இருக்கும். அதை செயல்படுத்துவதில் வந்து தீவிரமாக செயல்பட்டு வருகிறோம். அதாவது 3 ஆண்டுகள், 7 ஆண்டுகள், 15 ஆண்டுகள் என இஸ்ரோவில் வந்து 3 வகையான திட்டங்கள் எப்போதும் இருக்கும். அதை வந்து நம்ம செயல்படுத்துவதிலிருந்து தீவிரமாக செயல்பட்டு வருகிறோம். அடுத்து பார்த்தோம் என்றால் வணிக நோக்கில் இஸ்ரோவின் செயல்பாடு அப்படின்னு அதற்கு என்ன பதில் சொல்கிறார் என்பதை பார்க்கலாம். நம் நாட்டிற்கு தேவையான செயற்கைக்கோளை விண்ணில் அனுப்பி நம் தேவைகளை நிறைவு செய்வதே இஸ்ரோவின் செயல்பாடு. அப்போ இஸ்ரோவின் செயல்பாடு என்ன அப்படின்னு கேட்டால் இதை நம்ம நன்றாக தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் அருகில் உள்ள நாடுகளின் செயற்கைக்கோளையும் அனுப்புவதன் மூலம் கிடைக்கும் வருவாய் இஸ்ரோவின் வளர்ச்சி திட்டங்களுக்கு உதவும். அந்த செயற்கைக்கோளை அனுப்புவதன் மூலம் கிடைக்கக்கூடிய அந்த பணத்தில் இந்த இஸ்ரோவின் வளர்ச்சி திட்டங்களுக்கு நம்மளுக்கு உதவும் அப்படின்னு அழகாக சொல்லியிருக்கிறார். அடுத்ததாக அவரை பற்றிய ஒரு வினா, மாங்காய் வியாபார குடும்பத்தில் பிறந்த நீங்கள் கடினமான பாதையை கடந்து வந்திருக்கிறீர்கள். தற்போது இஸ்ரோவின் தலைவராகி இருக்கிறீர்கள். உங்கள் வெற்றியின் பின்னுள்ள காரணிகள் யாவை அப்படின்னு கேள்விக்கு வினா அழகாக பதில் சொல்கிறார். படிப்பாக இருப்பினும் பணியாக இருப்பினும் நான் முழு ஈடுபாட்டுடன் செயல்படுவேன். அதாவது எந்த இதுனாலும் படிக்கிறதுனாலும் சரி, வேலை செய்கிறதும் சரி, அவர் என்ன செய்வாராம், முழு ஈடுபாட்டுடன் செயல்படுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நீதி நெருக்கடிகளுக்கிடையில் என்னை உயர்கல்வி படிக்க வைத்த என் பெற்றோர், பள்ளி ஆசிரியர்கள்,
தொழில்நுட்ப கல்லூரி ஆசிரியர்கள், இஸ்ரோவின் மூத்த அறிஞர்கள், சக பயணிகள் அனைவருக்கும் நான் என்றென்றும் நன்றியுடையவன் அப்படின்னு அழகாக சொல்லியிருக்கிறார் இந்த பகுதி. அடுத்து இதோட முடிவு பெறுகிறது. விண்வெளித்துறையில் வந்து நீங்கள் மேன்மேலும் மகத்தான சாதனைகளை படைக்க வாழ்த்துக்கள் அப்படின்னு நம்ம அவங்களுக்கு நன்றி சொல்கிறோம். மாணவர்களே, இந்த பாடத்திலிருந்து நம்ம என்ன தெரிந்து கொள்கிறோம் அப்படின்னா, சாதாரண மாணவர்களும் சாதாரணமாக ஏழை குடும்ப வறுமையில் வாடினாலும் நாளைய பொழுது வந்து அவர்கள் முயற்சி, அவங்களுடைய படிப்பு முன்னேற்றம், இதை வைத்து கொண்டு ஒரு பெரிய விஞ்ஞானியாக ஆகலாம் என்பதற்கு இந்த பாடப்பகுதி நம்மளுக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இதை நாம் படித்து புரிந்து இதே மாதிரி நாமளும் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற குறிக்கோளுடன் அந்த பாடப்பகுதியை நிறைவு செய்கிறேன். நன்றி மாணவர்களே. இதை நன்றாக கவனித்து இதற்கு கீழ் கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு பதில் எழுதி அனுப்பவும். நன்றி.